போனோவோ பா நோட்ஸை போட சொன்னான். கனவேர் போட்டிருந்தீங்க, குட். ஆனால் அதில் ஒரு வி எதிர் பி எதிர் ஒன் ஓவ வி வரைவில் வந்து மாறுபட்ட வெப்பநிலைகளுக்கு நாங்கள் அந்த வரைவு பார்த்து நாங்கள் சில பேர்ட்ட வரைவு ஒரு மாதிரி இருந்தோம். ஒருவேளை நான் மாறி குறிச்சிட்டனோன்னு யோசித்தேன். நீண்டால் எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஒருக்கா நாங்கள் செக் பண்ணி கொண்டு இன்றைக்கு அடுத்த விதியை ஒருக்கா பார்க்கலாம். ஒருக்கா பாருங்க, நாங்கள் கீர்ன இதில் வந்து பி எதிர் ஒன் ஓவர் வி வரைவு சரிதானே, பி எதிர் ஒன் ஓவர் வி வரைவில் அதாவது பாய்லின் விதியில் அப்போ திணிவு மாறாது, வெப்பநிலை மாறாது. நாங்கள் மூன்று சந்தர்ப்பத்தில் இந்த கிராஃபை பார்க்குறோம். முதலாவது வந்து குறித்த வாயு வெப்பநிலை வேறு சரிதானே. இப்போ அமுக்கத்துக்கும் ஒன் ஓவர் விக்குமான வலையில் திணிவும் வெப்பநிலையும் மாறலைன்னு சொன்னால் அது உற்பத்தி கூடாக செல்கிற நேர்கோடு தான். அதில் எந்த மாற்று கதைக்கும் விடாமல் இல்லை. அப்போ இல்லை, நாங்கள் ஒரு வாயுவை கருதினால் அதிலே திணிவு வெப்பநிலை டி ஒன் என்று சொல்லி சொன்னால் சரிதானே. இப்போ இந்த கிராஃப் இப்படி தானே இருக்கும். இதில் இருக்கிற படித்திறன் மாறாது. எந்த இங்கே திணிவு மாறையில் வெப்பநிலை மாறையில் வாயு மாறையும். நாங்கள் இதே பி எதிர் ஒன் ஓவர் வி வரைவை அதே வாயுவுக்கு சரிதான், அதே வாயுவுக்கு அதே திணிவில் வெப்பநிலையை மாற்றி வரைகிறோம். T2 என்ற வெப்பநிலையில் வரும். இப்போ இந்த சந்தர்ப்பத்திலையும் திணிவு மாறையில் வெப்பநிலை மாறையில் நியோன் வாயு மாறையில் சரிதான். உங்களுக்கு உற்பத்தி கூடாக செல்ற நேர்கோடு தான் இப்பவும் கிடைக்கும். சரி, எந்த மாற்றமும் இல்லை. உற்பத்தி கூடாக செல்ற நேர்கோடு நியோனுக்கு W துணிவில் T2 என்ற வெப்பநிலை. இப்போ நாங்கள் இந்த ரெண்டு வரைவையும் ஒரே அச்சில குறிக்கைக்குள்ள தான் உங்களுக்கு படித்திறன் வித்தியாசம் வருது. அப்போ நான் உங்களுக்கு சொன்னால் PV சமன் K1, இந்த பிவி சமன் என்ஆர்டிக்கு சமன். பிவி சமன் K1 என்றால் பிவி சமன் என்ஆர்டிக்கு சமன். ஆகவே இந்த K1 என்பது என்ஆர்டிக்கு சமன். திணிவு மாறாட்டால் வாயுட மூல திணிவு மாறையில மூல் மாறாது, ஆர் மாறாது, டி மாறுது. ஆகவே முதலாவது சந்தர்ப்பத்தில் இருக்கிற படித்திறனும் இரண்டாவது சந்தர்ப்பத்தில் இருக்கிற படித்திறனும் சமனாக இருக்காது. நாங்கள் போயிலின் விதியில பயன்படுத்தப்படுகின்ற மாறிலி K1 வந்து திணிவிலையும் வெப்பநிலையிலையும் தங்கி இருக்கும் என்று சொல்லியிருக்கோம். மூல தங்கி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். குறித்த வாயுவாக இருந்தால் திணிவும் வெப்பநிலையும் மாறாத போதுதான் K1 ஒரு மாறிலி. அப்ப K1 வந்து NRTக்கு சமன். K1 வந்து NRTக்கு சமன். அப்ப உங்களுடைய சரி, நீங்கள் பரவாயில்ல, இப்போ ஜாயின் பண்ணாட விடுங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப் போட்டு விடுறேன். ஓ, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. என்ன இருக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்களுடைய ஐடியிலான ஏதோ பிரச்சனை. ஓ, இப்போ பாருங்க, நான் கிளிப் போடுறேன். சரிதான். அப்போ T1-ஓட T2 வந்து பெரிதாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ கே வந்து மார்லி கே வந்து பெரிதாக இருக்கிறதால இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற படித்திறன் உயர்வு. அநேகமான கிராஃப் வந்து சரிதான், அநேகமான கிராஃப் வந்து கீறி இருக்கிறீங்க. நீங்கள் ரெண்டு கிராஃப் கீறி இருக்கிறீர்கள். படித்திறன் கூடின கிராஃப்ல T2 வெப்பநிலை வரும். படித்திறன் குறைஞ்சதுல T1 வரும்.
ஒருவேளை நேற்று நான் மாறி குறிச்சிட்டேனோ தெரியல, நான் ஒரு ரிவைண்ட் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும். நான் அதை செக் பண்ணல, நீங்க இந்த கிராஃபை தவறாக கீறி இருக்கிறீங்களன்னு நினைக்கிறேன், ஒருக்கா செக் பண்ணி கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு குழப்பம் இருந்தால் எங்களோட ரிசோர்ஸ் புக்கில் 10வது பக்கத்தில் இந்த கிராஃப் வெப்பநிலையோட போடப்பட்டிருக்கு, அதை ஒருக்கா நீங்கள் பார்க்கலாம். சரிதானே, 10வது பக்கத்தில் ரிசோர்ஸ் புக்கில் இந்த வெப்பநிலையோட இந்த கிராஃப் இந்த மாறல் வந்து போடப்பட்டிருக்கு. சரியா? ஓகே, அடுத்தது நாங்கள் இன்னொரு வலையை கீறினாங்கள். பி எதிர் பி வலை அமுக்கத்திற்கும் கனவளவுக்கும் வலை வரையும் போது அமுக்கம் எதிர் கனவளவு வலை. சரிதான், அமுக்கத்துக்கும் கனவளவுக்குமாக வலை வரையும் போது இது செங்கோண அதிபர வலையாக இருக்கிறத நாங்கள் பார்த்தனாங்க. செங்கோண அதிபர வலையாக இருந்தது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அது வெளிநோக்கி விலகி செல்வதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். படித்திறன் வந்து வெளிநோக்கி செல்லும் போது விலகி செல்வதை நாங்கள் பார்க்கலாம், அதிகரிக்க விலகி செல்வதை பார்க்கலாம். அப்ப T1 என்ற வெப்பநிலையில இந்த கிராஃப் இருந்தால் இதிலும் கூடிய வெப்பநிலை T2 இந்த கிராஃப் இப்படி இருக்கிறத எங்களால் உணர முடியும். சரிதான், அதை விட T2 என்ற வெப்ப T3 என்ற வெப்பநிலையில இந்த கிராஃப் இப்படி வாரத எங்களால் உணர முடியும். இந்த படித்திறன் வந்து அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதான், வலை எல்லாமே செங்கோண அதிபர வலைதான், ஆனால் அதன் சாய்வு வந்து வித்தியாசப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். பி எதிர் வி வரைவு வரையும் போது. சரி, அப்ப இந்த வரைவையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்க. இது நீங்கள் கொஞ்சம் சுயமாக பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். வடிவா புத்தகங்களையும் வாசிங்க, ரிசோர்ஸ் புக்கில் தேவையான அளவு விடயங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ நோட்ஸில் உங்களுக்கு ஏதாவது தடுமாற்றம் வந்தால் நீங்கள் அந்த ரிசோர்ஸ் புக்கை நம்பி வாசிங்க, வாசித்து அதில் இருந்து நீங்கள் விளங்கி கொள்ளலாம். இந்த வரைவும் அந்த 10வது பக்கத்தில் போடப்பட்டிருக்கு. வேறுபட்ட வெப்பநிலைகளில் பி எதிர் வி வரைவு போட்டிருக்கு. அதே மாதிரி பி எதிர் 1/V வலையும் வேறுபட்ட வெப்பநிலைகளில் பெருமானங்களோட போட்டிருக்கணும். நான் வேணுமெண்டா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுக்கொள்ளேன். சரிதானே? ஓகே, அடுத்தா நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து சார்ல்ஸின் விதி. தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க, சார்ல்ஸின் விதின்னு சொல்லி. சரிதானே, சார்ல்ஸின் விதி. இப்போ வாயுவின் இயல்பை பாதிக்கின்ற காரணிகள் அமுக்கம், பதார்த்தத்தின் அளவு, கனவளவு, வெப்பநிலை என்பவற்றை குறிப்பிட்ட நாங்கள். பாய்லின் விதியில திணிவும் வெப்பநிலையும் மாறாமல் இருக்க அமுக்கத்துக்கும் கனவளவுக்கும் இடையில உள்ள தொடர்பை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அதாவது கனவளவு அதிகரிக்கும் போது அமுக்கம் குறைவதாகவும், கனவளவு குறையும் போது அமுக்கம் அதிகரிப்பதாகவும் அந்த விதி சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு நாங்கள் பண்பர் ரீதியான விளக்கமும் பார்த்துறாங்கள். இப்போ நாங்கள் கனவளவை குறைக்கும் போது அலகு பரப்பில அலகு நேரத்தினாலான மோதல்கள்கிட்ட எண்ணிக்கை மாறுபடுவதால், ஸோ அலகு பரப்பில அலகு நேரத்தினாலான எண்ணிக்கை அதிகரிக்கிறதால வாயுவின் அமுக்கம் வந்து அதிகரிக்குது என்று சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தாங்கள். அதை பண்பர் ரீதியாக விளக்கமாக கொடுத்திருந்தோம். இந்த சார்ல்ஸின் விதியில நாங்கள் இப்ப கருதுறது வந்து சார்ல்ஸின் கனவளவு விதி. பொதுவாக சார்ல்ஸின் விதி என்று குறிப்பிடும் போது, அது கனவளவு விதியை தான் குறிப்பிடும். அப்ப சார்ல்ஸின் கனவளவு விதி இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பதார்த்தத்தின் அளவும் அமுக்கமும் மாறாமல் இருக்க, இது வந்து சார்ல்ஸின் விதியில சொல்லப்படுகின்ற நிபந்தனை.
இது போயிலின் விதியில சொல்லப்படுகின்ற நிபந்தனை. சரியா? பதார்த்தத்தின் அளவு அமுக்கமும் மாறாமல் இருக்க இந்த கனவளவுக்கும் வெப்பநிலைக்கும் இடையிலான தொடர்பு வந்து இங்க விவரிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே இந்த விதி வந்து பாகை சி வெப்பநிலையோட தான் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அதை கெல்வின் அளவுக்கு மாற்றும் போது ஒரு எளிமையான விதி கிடைக்கிறத நாங்கள் உணர்ந்தோம். ஆகவே இந்த சார்ல்ஸின் விதியை நாங்கள் முதல் எளிமையான விதியாக பார்த்துட்டு உண்மையில இந்த விதி எவ்வாறு குறிப்பிடப்பட்டது என்பதை நாங்கள் பிறகு சொல்றோம். சரிதானே? அப்ப நான் இப்ப சொல்ல போறது வந்து சார்ல்ஸ் சொன்ன நேரடி விதி இல்லை. சார்ல்ஸ் சொன்ன விதி வந்து பாகை சி வெப்பநிலையோட தொடர்படுத்தி தான் சொல்லி இருக்கிறார். ஆனால் அதை நாங்கள் மாற்று வெப்பநிலை கெல்வினுக்கு கொண்டு வரும்போது அந்த கனவளவுக்கும் தனி வெப்பநிலைக்குமான தொடர்பு ஒரு எளிமையாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே சார்ல்ஸின் விதியை நான் இப்ப எளிமையாக உங்களுக்கு குறிப்பிட போறேன். சார்ல்ஸின் விதியில மாறாமல் இருக்கிற காரணி வந்து பதார்த்தத்தின் அளவு, அதாவது திணிவும். நாங்கள் குறித்த வாயு என்று சொல்ல திணிவு மாறாதன்னு சொன்னால் மூல் மாறாதன்னு சொல்லி இருக்கோம். ஆகவே திணிவும் அமுக்கமும் மாறாத போது, திணிவும் அமுக்கமும் மாறாத போது கனவளவிற்கும் தனி வெப்பநிலைக்கும் இடையில உள்ள தொடர்பை பற்றி இந்த சார்ல்ஸின் விதி வந்து குறிப்பிடுகிறது. சரிதான்? ஓகே. அப்ப பாருங்க, வாயுக்களினுடைய வெப்ப விரிவை பற்றி நாங்கள் பல சந்தர்ப்பங்கள்ல உணர்ந்திருக்கிறோம். அப்ப ஒரு காற்றடைக்கப்பட்ட பலூன் வந்து வெப்பப்படுத்தப்படும் போது அது விரிகி அடைவதை நாங்கள் பார்க்கலாம். அதான் நான் உங்களுக்கு முதல்வருக்கா சொன்னான், அந்த வாகனங்கள்கிட்ட டயருக்குள்ளே அடைக்கப்படுகிற வழி வந்து அது தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கும் போது வெப்பநிலை அதிகரிப்பதால அந்த டயரினுடைய கனவளவு அதிகரிக்கிறத நாங்கள் பார்க்குற நாங்கள். அதனால லாங் ட்ரிப் பஸ்கள் அல்லது லாங் ட்ரிப் வாகனங்களுக்கு வந்து காற்று அடிக்கும் போது முழுமையாக நிரப்புவதில்லை. முழுமையாக நிரப்பினால் தூர ஓட்டம் ஓடிக்கொண்டு போகும்போது வெப்பமாகி அந்த வழிந்த விரிகையால விரிகைக்கு இடம் போதாம வரும்போது டயரோ டியூப் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த விரிகைக்குரிய ஒரு இடவழியை விட்டுத்தான் அங்க வந்து அவர்கள் நிரப்புவார்கள். சரிதான்? அவ வழியின்ற விரிகைக்கு ஒரு வெப்பநிலை மாற்றம் பெறக விரிகைக்கும் இடம் கொடுக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அதை என்ன செய்யும், தன்னை விடுவித்து கொள்றதுக்காண்டி அந்த அடைச்சிருக்கிற பாத்திரத்தை உதைச்சு பிரிக்க வலிக்கணும். சரிதான்? அப்ப வழி வந்து வெப்பநிலைக்கு விரிகை அடைய நாங்கள் சின்ன வயதுல இருந்தெல்லாம் படிச்சிருக்கிறோம். இந்த உடன்காவுகை அப்படி இப்படி என்றெல்லாம் நாங்கள் விரிவுகள் சம்பந்தமாக கதைச்சிருக்கிறோம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் விரிவடை மந்தங்களுக்கு தெரியுது. சரிதான்? வெப்பநிலை அதிகரிக்கும் போது வழியின்ற கனவளவும் அதிகரிக்கும். அப்ப இந்த தொடர் வந்து உண்மையாக அப்படி அதிகரிக்கும், ஒன்று அதிகரிக்க இன்னொன்று அதிகரிக்குதுன்றதுல நாங்கள் விஷயம் சரியாக இருக்கிறோம். ஆனால் இதை நேர்வீத சமனாக சொல்லலாமான்னு சொல்லியக்குள்ள எப்ப சொல்லலாம் என்று சொன்னால் இந்த வெப்பநிலை தனி வெப்பநிலையில குறிப்பிடப்படும் போது இதை நேர்வீத சமனாக குறிப்பிடலாம். ஆகவே மாறா அமுக்கத்துல குறித்த துணியுடைய வாயு ஒன்றின் கனவளவு, மாறா அமுக்கத்துல குறித்த துணி வாயு ஒன்றினுடைய கனவளவு அதன் தனி வெப்பநிலைக்கு, சரிதான் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, தனி வெப்பநிலைக்கு நேர் விகித சமன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? மாறா அமுக்கத்தில் குறித்த துணியுடைய வாயு ஒன்றின் கனவளவானது தனி வெப்பநிலைக்கு நேர் விகித சமன். அப்ப பாதைசி வெப்பநிலை அதிகரிக்கேன் கனவளவு அதிகரிக்கும். ஆனா அந்த அதிகரிப்பு ஒரு சீராக அமைவதில்லை. அப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஏக பரிமாணமான அதிகரிப்பை தான் நாங்கள் நேர்வீத சமன் என்று சொல்லலாம். இப்ப ஒரு பென்சில் 10 ரூபான்னா ரெண்டு பென்சில் 20 ரூபாவா இருக்கும். ரெண்டு பென்சில் வாங்கினா 18 ரூபான்னு சொன்னால் இப்பவும் எண்ணிக்கையும் அதிகரிக்க விலை அதிகரிக்குது. ஆனா இந்த தொடர்பை நாங்கள் நேர்வீத சமன் என்று குறிப்பிட முடியாது. அப்ப நேர்வீத சமன் சொன்னால் எண்ணிக்கையும் சீராக அதிகரிக்கும் போது விலையும் சீராக அதிகரிக்கிற சந்தர்ப்பத்தை கருதினீங்க என்றால் அதுதான் நேர்வீத சமனாக இருக்கும். சரிதான்? அப்ப ஒரு வாயுவின் அமுக்கமும் திணிவும் மாறாதிருக்கும் போது அதன் கனவளவானது, கனவளவானது தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமனாக காணப்படும். சரிதானே? அப்ப சார்ல்ஸின் விதி அப்படி என்று சொல்லும் போது இது கனவளவோட வெப்பநிலையை தொடர்படுத்தி சொன்ன விதியைத்தான் பொதுவாக நாங்கள் சொல்றாங்க. ஆகவே சார்ல்ஸின் கனவளவு விதி என்றும் குறிப்பிடலாம்.
ஆனால் அநேகமாக இதை பிரித்து ஒரு தரம் சொல்றேன், சார்ல்ஸின் விதி என்றால் கனவுளவோட தொடர்படுத்துற, கனவுளவையும் வெப்பலையும் தொடர்படுத்துற விதியாக இருக்கும். என்றால் நாங்கள் அமுக்கத்தையும் வெப்பலையும் தொடர்படுத்தலாம். சரி, அமுக்கத்தையும் வெப்பலையும் தொடர்படுத்தலாம், நாங்கள் அடுத்தடுத்து பார்ப்போம். அப்ப இதுல நாங்கள் சார்ல்ஸின் கனவுளவ விதியை பற்றி சொல்லியிருக்கோம். அப்ப இந்த சமநிலையை சமனாக மாற்றுவதற்கு ஒரு மாறிலியால பெருக்க போறோம். இந்த மாறிலியை நாங்கள் கே என்று குறிக்கலாம். பாய்லின் விதியிலே ஒரு கே பாவிச்சிருக்கிறோம், அதை நாங்கள் வேறுபடுத்துவதற்காக கே ஒன் என்று சொல்லியிருந்தால் இந்த மாறிலியை வேறுபடுத்துறது கே டூ அப்படி என்று சொல்லி சொல்றோம். சரிதா? அப்ப வி சமன் கே டூ இன்டு டி. அப்ப குறித்த வாயுவின் திணிவும் மாறக்கூடாது, அமுக்கமும் மாறக்கூடாது. அப்ப நேற்று நான் சொன்னதன்படி, சரிதா, நேற்று சொன்னது போல இந்த சார்ல்ஸின் கனவளவு விதியில் பயன்படுத்தப்படுகின்ற மாறிலி கே டூ எதில தங்கி இருக்கும், எதில தங்கி இருக்காது அப்படி என்று நாங்க பார்ப்போம். சரிதா? சார்ல்ஸின் கனவளவு விதியில பயன்படுத்தப்படுகின்ற மாறிலி கே டூ ஆனது என்ன காரணியில தங்கி இருக்கும், என்ன காரணியில தங்கி இருக்காது? சரியா? அப்ப பாருங்க, இந்த வி நேர்வீத சமன் கேபிட்டல் டி தனி வெப்பநிலை சமனாக்குவதற்காக ஒரு மாறிலியால பெருக்கிறோம் கே டூ. இந்த கே டூ இந்த விலையோ இந்த டீலையோ தங்கி இருக்காது, வி ஓவர் டி சமன் கே டூ ஆக இருக்கும். அப்ப திணிவும் அமுக்கமும் மாறாத போது குறித்த ஒரு வாயுவின் திணிவும் அமுக்கமும் மாறல் என்றால் அது இந்த கனவளவுக்கும் தனி வெப்பநிலைக்கும் இடையிலான விகிதம். சரியா? இது பல கூற்றுகள்ல வெப்பநிலைக்கு என்று சொன்னதாலே அந்த கூற்றை தவறண்டே எடுத்திருக்கிறான். இந்த சார்ல்ஸின் விதியில குறித்த துணி வாயு மாற அமுக்கம் சொல்லிட்டு கனவளவு வெப்பநிலைக்கு நேர்வீத சமன் என்று சொன்ன கூட்டு தவறு. ஏனென்று சொன்னால் அந்த வெப்பநிலை தனித்துவமாக குறிப்பிடப்பட வேண்டும், கெல்வின் வெப்பநிலை. அதை நாங்கள் தனிப்பூச்சிய வெப்பநிலை அல்லது இயக்கவியல் வெப்பநிலை என்று சொல்லுவோம். அவை சொல்லும் போது மிக கவனமாக இருக்க வேணும். கனவளவுக்கும் தனி வெப்பநிலைக்கும் இடையிலான விகிதம் மாற அமுக்கத்திலையும் குறித்ததனை வாயுவுக்கு ஒரு மாறிலியாக இருக்கு. அப்ப இந்த கே டூ கனவளவிலையோ வெப்பநிலையிலோ தங்கி இருக்காது. அப்ப நீங்க கனவளவை மாத்தினா என்ன, வெப்பநிலையை மாத்தினா என்ன, ரெண்டுக்கு இடையிலான விகிதம் மாறாது. கனவளவுக்கும் தனி வெப்பநிலைக்குமான விகிதம் ஒரு நாளும் மாறாது. அப்ப என்னத்துல தங்கி இருக்கும், நிபந்தனையில தங்கி இருக்கும். நிபந்தனை என்ன, அமுக்கம் மாறக்கூடாது, திணிவு மாறக்கூடாது. அப்ப சார்ல்ஸின் கனவளவு விதியில பயன்படுத்தப்படுகின்ற மாறிலி கே டூ ஆனது அமுக்கத்திலும் பதார்த்தத்தின் அளவிலும் தங்கி இருக்கும். குறித்த வாயுவாக இருந்தால் அதற்கு திணிவில தங்கி இருக்கும் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கையில தங்கி இருக்கும் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அவை நாங்கள் இதை பிவி சமன் ஆர்டியில என்ஆர்டியில இருந்து இந்த கே டூ இந்த தொடர்பை பெற்றுக் கொள்ளலாம். சரிதானே? அப்ப பிவி சமன் என்ஆர்டியில, பிவி சமன் என்ஆர்டியில கனவளவுக்கும் தனி வெப்பநிலைக்கும் இடையிலான விகிதம், இதுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டி என்பது தனி வெப்பநிலைன்னு சொல்லி. அப்ப கனவளவுக்கும் தனி வெப்பநிலைக்கும் இடையிலான விகிதம் என்ஆர்டியின் என்ஆரின் கீழ் பி என காணப்படும். சரிதான்? மூல் தர ஆறின் கீழ் அமுக்கம் என்று சொல்லி காணப்படும். அப்ப இந்த கே டூ எதுக்கு சமன், கனவளவு விதியில பயன்படுத்தப்படுகின்ற மாறிலி கே டூ வந்து இருக்கும். சார்ல்ஸின் கனவளவு விதியில பயன்படுத்தப்படுகின்ற மாறிலி கே டூ வந்து என்ஆர்பியில தங்கி இருக்கும். ஆர் என்பது ஒரு மாறிலி, ஆகவே திணிவிலையும் அமுக்கத்திலையும் தங்கி இருக்கும் குறித்த வாயு. அப்ப திணிவு மாறல் என்றால் குறித்த வாயுக்கு மூல் மாறாது, அமுக்கம் மாறாது, ஆகவே கே டூ வந்து மாறாது. சரிதான? அப்ப சார்ல்ஸின் கனவளவு விதியை நான் நோட் பண்ணி கொள்ளுங்க. மாறா அமுக்கத்தில் குறித்த திணிவுடைய வாயு ஒன்றின் கனவளவு, மாறா அமுக்கத்தில் குறித்த திணிவுடைய வாயு ஒன்றின் கனவளவு, மாறா அமுக்கத்தில் குறித்த திணிவுடைய வாயு ஒன்றின் கனவளவு அதன்
தனி வெப்பநிலைக்கு, இது அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, தனி வெப்பநிலைக்கு நேர் விகித சமன் ஆகும். அதன் தனி வெப்பநிலைக்கு நேர் விகித சமன் ஆகும். சரியா? மாற அமுக்கத்தில் குறித்த திணிவுடைய லட்சிய வாயு, நாங்கள் சொல்ற வாயுதிகள் எல்லாம் லட்சிய வாயுக்களுக்குரியது. அவை மாறா அமுக்கத்தில் குறித்த திணிவுடைய லட்சிய வாயு என்று சொல்றது சிறந்தது. லட்சிய வாயு ஒன்றின் கனவளவு அதன் தனி வெப்பநிலைக்கு நேர் வீத சமன். அப்ப சமநிலையை சமனாக மாற்றுவதற்காக ஒரு மாறிலியாளர் பெருக்கிறோம். அதை நான் கேட்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக் கொள்றேன். கேட்டுவை நாங்கள் எழுவா மாற்றம் செய்யும் போது விஓவ கேபிட்டல் டி ஆக அமையும். அதாவது ஒரு லட்சிய வாயுவின் அமுக்கமும் திணிவும் மாறாமல் இருக்க அது இந்த கனவுளவுக்கும் தனிவு பிள்ளைக்கும் இடையிலான விகிதம் ஒரு மாறிலி. அந்த மாறிலியை நாங்கள் பிவி சமன் என்ஆர் டில இருந்து கணிக்கிறோம். விஓவர் டி என்ஆர் ஓவர் பிக்கு சமனா இருக்கு. அப்ப கேட்டு வந்து என்ஆர் ஓவர் பி ஆக காணப்படும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க, சார்ல்ஸின் கனவளவு விதியில் பயன்படுத்தப்படுகின்ற மாறிலி கேட்டுவானது கனவளவிலையோ வெப்பநிலையிலோ தங்கி இருக்காது. ஆனால் திணிவிலையும் குறித்த திணி வாயுண்ட திணிவிலையும் குறித்த வாயுண்ட திணிவிலையும் அமுக்கத்திலையும் தங்கி இருக்கும். அதான் நிபந்தனை, மாறக்கூடாது. இது மாறலைன்னு சொன்னால் இதுவும் மாறாது. சரிதானே? நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நாங்கள் இதுல சில வரைவுகளை பார்த்து கொண்டு இதுல உண்மையான விதிக்க போவோம். இப்ப நாங்கள் விக்கும் தனி வெப்பநிலை டீக்கும் வரைய வரைஞ்சோம் என்று சொன்னால் பாருங்க, சார்ல்ஸின் விதியில வி சமன் கே டு இன்டு டி அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கோம். திணிவும் அமுக்கமும் மாறாது உள்ளவும், திணிவும் அமுக்கமும் மாறாது உள்ள போது வி சமன் கே டு இன்டு டி. இப்ப நாங்கள் வெப்பநிலையை மாற்றும் போது கனவளவு மாறும் என்று சொல்லியிருக்கோம். இந்த வரைவின் மூலமாக இந்த தொடர்பை காட்டுறோம். அப்ப YHல வாயுவின் கனவளவையும் XHல தனி வெப்பநிலையை கொண்டு வரைவு வரையும் போது படித்திறனாக ஒரு மாறிலி காணப்படுகிறது. கே டூ என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாறிலி வரைவின் படித்திறனாக காணப்படுது. அப்ப வை சமன் எம்எக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வரைவு இந்த விக்கும் தனி வெப்பநிலை டீக்கும் வரையும் போது எங்களுக்கு கிடைக்கும். அப்ப வி எதிர் டி வரைவு வரையும் போது, வி எதிர் டி வரை வரையும் போது உற்பத்தி கூடாக செல்ற நேர்கோடு கிடைக்கும். இது இந்த படித்திறன் டான்டீட்டா பெருமானம். இதன் படித்திறன் ஒரு மாறிலி, அதாவது சாய்வு மாறாமல் போகும். அது எங்களுக்கு கே டூவை தரும். வரைவு கீர்ணம்னா வரைவின் படித்திறன் வந்து மாறிலி கே டூ இந்த பெருமானத்தை தரும். சரிதானே? இதே மாதிரி விஓவர் டி எதிர் டி வரைவு வரைஞ்சார். இதை நாங்கள் தர்க்க ரீதியாக யோசிக்கலாம். சார்ல்ஸின் விதியில விக்கும் தனி வெப்பநிலைக்கும் இடையிலான விகிதம் ஓர் மாறிலி. சார்ல்ஸின் விதியில விக்கும் தனி வெப்பநிலைக்கும் இடையிலான விகிதம் ஓர் மாறிலி. அப்ப விஓவர் டிஐ எக்ஸ் அச்சிலையும் வையச்சிலையும் விஓவர் டிஐ வையச்சிலையும் தனி வெப்பநிலையை எக்ஸ்அச்சிலும் கொண்டு வெப்பநிலையை மாற்றினாலும் தனி வெப்பநிலை அதிகரிக்கும் போது வாயுவின் கனவளவும் அதிகரிச்சு ரெண்டுக்கும் இடையிலான விகிதம் மாறாமல் காணப்படும். ஆகவே நீங்கள் என்னதான் தனி வெப்பநிலையை மாற்றினாலும் வெப்பநிலையை மாற்றினாலும் இந்த விஓவர் டி வரை வந்து மாறாது. அது வந்து
எக்ஸ் அச்சுக்கு சமாந்திரமாக போறதை நாங்கள் பார்க்கலாம். சரிதானே? இந்த வரைவுலக்கா கீறிக்கொள்ளுங்க. வேறுபட்ட சந்தர்ப்பங்கள்ல இந்த வரைவுகளை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். சரியா? நாங்கள் வெள்ள கீர்ன மாதிரி விரைவுகளை கீறிக்கொள்வோம். ரெண்டு சந்தர்ப்பத்தில், முதலாவது விரைவு ஹீலியம் வாயுவிற்கு டபிள்யூ திணிவும் பி அமுக்கத்திலையும் வரைய போறோம். பி எதிர் தனி வெப்பநிலை வரைவு. அதே போல அதே ஹீலியம் வாயுவிற்கு நியோன் வாயு எடுத்துக்கொள்ள, நியோன் வாயுவிற்கு அதே திணிவில அதே அமுக்கத்தில வி எதிர் டி வரைவு வரைவு. இந்த ரெண்டு வரைவையும் தனித்தனி அச்சுக்கள்ல வரைஞ்சிட்டு பேர்ந்து நாங்கள் ஒரே அச்சுக்கு கொண்டு வருவோம். இப்ப பாருங்க, திணிவு மாறையில அமுக்கம் மாறையில, ஆகவே வீக்கும் தனி வெப்பநிலைக்கும் நீங்கள் வரைவு வரையும் போது, வீக்கும் தனி வெப்பநிலைக்கும் வரைவு வரையும் போது வைசமன் எம்எக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வரைவு எங்களுக்கு கிடைக்கும். வைசமன் எம்எக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வரைவு கிடைக்கும். இதுல எம் வந்து ஒரு மாறிலி, ஏன்னு சொன்னால் திணிவும் மாறையில அமுக்கமும் மாறையில. ஆகவே குறித்த வாயுவின் துணிவும் அமுக்கமும் மாறலன்னு சொன்னால் கனவளவு தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமனாக இருக்கும். அதாவது இந்த வரைவு ஹீலியம் வாயுவிற்கு டபிள்யூ துணிவும் பி அமுக்கமும் மாறாத போது வரையப்பட்டிருக்கு. இரண்டாவது வரைவு நியோன் வாயுவிற்கு வரையப்படுது, நியோன் வாயுவிற்கு வரையப்படுது. திணிவு டபிள்யூவாக இருந்தாலும் மூலர் துணிவு, ஹீலியத்தின் மூலர் துணிவு 4, நியோனின் மூலர் துணிவு 20. அப்ப ஹீலியத்திலும் நியோனுக்கு மூலர் துணிவு அதிகம். அப்ப மூலர் துணிவு அதிகரிக்கும் போது மூல் மாறும். அப்ப சார்ல்ஸின் கனவள விதியில பயன்படுத்தப்படுகின்ற மூல் வந்து, சார்ல்ஸின் கனவள விதியில பயன்படுத்தப்படுகின்ற K2 மாறிலி வந்து பதார்த்தத்தின் அளவிலையும் அமுக்கத்திலையும் தங்கி இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஆகவே மூல் மாறுறதால படித்திறன் மாறும். ஆனாலும் செல்லான் ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் திணிவும் மாறையில அமுக்கவும் மாறையில தான். ஆகவே அமுக்கம் என்ன, படித்திறன் என்ன செய்யாதுன்னு சொன்னால் ஒரு மாறிலியாக இருக்கும். இதுல இருக்கிற படித்திறனும் இதுல இருக்கிற படித்திறனும் மாறமே தவிர வரைவில் மாறாது. இப்போ நாங்கள் கனவளவுக்கும் தனி வெப்பநிலைக்கு வரைவு அறிஞ்சால் இதுவும் உற்பத்தி கூடாக செல்ற நேர்கோடாகத்தான் இருக்கும். அப்ப இந்த வலை நியோன் வாயுவுக்கு டபிள்யூ கிராம் திணிவில பி அமுக்கத்துல வரையப்பட்டிருக்கும். சரிதான்? இந்த ரெண்டு வலைகளையும் நாங்கள் ஒரே அச்சுக்கு கொண்டு வரும்போது, ரெண்டு வலைகளையும் ஒரே அச்சுக்கு கொண்டு வரும்போதுதான் எங்களுக்கு படித்திறன்ல இருக்கிற மாற்றம் வந்து கருத்துல உள்ள வேண்டி வரப்போகுது. எங்களுக்கு தெரியும், முதலாவது வினாவில இருக்கிற சார்ல்ஸின் மாறிலியும் இரண்டாவது வினாவில இருக்கிற சார்ல்ஸின் மாறிலியும் சமன் இல்லை. சார்ல்ஸின் விதியில பயன்படுத்தப்படுகின்ற மாறிலி பாருங்க, V over T சமன் K2. இதுதான் சார்ல்ஸின் விதியின் தொடர். நீங்கள் பிவி சமன் NRTல இருந்து VOT எழுத மாற்றம் செய்யும் போது NR
சார்ஜின் விதியை பிரிவு வைத்தால் கனவளவு வி டூ வெப்பநிலை
தனிமப்பலை T2 இருக்கும். சார்ல்ஸின் விதியில பயன்படுத்தப்படுற மாறிலி K2 வந்து கனவளவிலோ தனிமப்பலையோ தங்கி இருக்காது. அப்ப கனவளவும் தனிமப்பலை மாறினாலும் K2 வந்து மாறாது. அப்ப இந்த K2 V1 ஓவர் T1க்கு சமன், அதே K2 V2 ஓவர் T2க்கு சமன். ஆகவே நாங்கள் ஒரு தொடர்வை குறிப்பிடலாம். சார்ல்ஸின் விதியில V1 ஓவர் T1 சமன் V2 ஓவர் T2. இது எப்ப செல்லுபடியாகும்? குறித்த வாயுவின் திணிவும் அமுக்கமும் மாறாதுள்ள போது செல்லுபடியாகும். சார்ல்ஸின் விதியில இருந்து தொடர்பு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அங்க துணிவும் அமுக்கமும் மாறாமல் இருக்கும். அப்ப V1 ஓவர் T1 சமன் V2 ஓவர் T2 ஆக இருக்கும். அதாவது ஆரம்பத்தில் இருந்த கனவளவுக்கும் தனி வெப்பநிலைக்கும் இடையிலான விகிதம், இந்த வெப்பநிலை கெல்வின் அலகில போடப்பட வரும். அது இறுதியில இருக்கிற கனவளவுக்கும் கெல்வின் அலகிலான இறுதி வெப்பநிலைக்கு இடையிலான விகிதத்திற்கு சமனாக இருக்கும். சரிதானே? ஓகே, அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. சார்ல்ஸின் விதிக்குரிய மூலக்கூற்றியல் பண்பறை விளக்கம். சரி, சார்ல்ஸின் விதிக்குரிய மூலக்கூற்றியல் பண்பறை விளக்கம். சரிதானே? இந்த சார்ல்ஸின் விதியின் மூலக்கூற்றியல் பண்பறை விளக்கத்தை நான் அடுத்த இது இப்போ கட்டாகும், அடுத்த செஷனில் செய்கிறேன். இப்போ இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். இப்போ வந்து 5:10. சரிதானே? 5:10 நீங்கள் 5:15 திருப்பி ஜாயின் ஆகும். சரி, 5:15 ஜாயின் ஆகும்.